என்னடி பண்ற? பால் காய்ச்சிட்டு இருக்கேன். சரி, கையிலங்க. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? ஏண்டி ஒரு அம்மா மாதிரியா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன், அவ எங்க இருக்கானு உனக்கு தெரியாதா? நீயும் வீட்டுல தானே இருக்க. அப்புறம் என்ன அம்மா மாதிரியா பதில் சொல்ற, அப்பா மாதிரியா பதில் சொல்றன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஓ, அண்ணி கிட்ட இருக்கால? அத சொல்ல வேண்டியதானடியே. அப்படியே ரெண்டு அடி எடுத்து வச்சு போய் பார்த்தா தெரிய போகுது. இந்த வீடு என்ன அரண்மனையா, எங்க இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் கேள்வின்னு வந்துட்டான். உள்ள எங்க இருந்தானடி கேட்டேன், அதுக்கு இந்த பேச்சு பேசுற? அதுக்கு தான் நானும் பதில் சொன்னேன். அதுக்காக எப்படியா? சரி, ஏதா சாப்பிடுறியா? இப்பதானே சாப்பிட்டோம். இல்ல, ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது? தூங்குற நேரத்துல என்னத்துக்குடி ஸ்நாக்ஸ், அதெல்லாம் வேணாம். டேய், இங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குடா. தோ முறுக்கு இருக்கு. அடியே, போதும் டி, போதும் போதும். அப்புறம் படுக்க போனதுக்கு அப்புறம் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் என்ன நெளிஞ்சாலும் நீ தூங்க தானே போற. அப்புறம் எதுக்கு உனக்கு கவலை? நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப ரூம் வேற இல்ல, ஹால்ல தான் தூங்கணும். அதுவும் தரையில தான் தூங்கணும். தரையில படுத்தா தூக்கமே வராதுரா. ஏய், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கடி. நம்மதே புது வீட்டுக்கு போயிருவோம்ல. ஆமா, கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டு வேலை எப்ப முடியும்? எப்படி இருந்தாலும் இன்னொரு ரெண்டு மாசம் ஆயிரும். அவ்வளவு நாள் இழுக்குமாடா? ஆமா, எல்லாருக்கும் தனித்தனியா ரூம் கட்ட வேணாமா? ஜீவா, எனக்கு ஒரு பயங்கர டவுட். என்னது? ஏதாவது ரகசியம் சொல்ல போறியா? என்னடா பண்ற? இல்லடி, ஏதோ ரகசியம் சொல்ல போற மாதிரி அங்கேயும் இங்கேயும் பார்த்தேன், அதான் வந்தேன். இதுல ஒரு ரகசியமும் இல்ல. நான் வீட்டுல எல்லார்கிட்டயும் கேட்டாச்சு, யாருக்கும் இதுக்கு பதில் தெரியல. இல்ல, தெரிஞ்சோ சும்மா இருக்காங்களான்னு தெரியல. அப்படி என்ன கேட்ட? அது ஜீவா, நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நம்ம ரூம்ல தானே இருந்தோம். புரியலையே. இல்லடா, நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்தாங்க, கரெக்ட்டா? ஆமா, கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் கையல் பொறுக்கிறதுக்கு நமக்கு 2 வருஷம் ஆச்சு, கரெக்ட்டா? ஆமா, 2 வருஷம் ஆச்சு. அப்போ இப்ப எப்படி? எது எப்படி? இல்லடா, அங்க நம்ம பழைய வீட்ல கதிர் மூலைக்கு கூட தனி ரூம் இருந்துச்சு, கரெக்ட்டா? ஆமா, கரெக்ட் தான், தனி ரூம்ல தான் இருந்தாங்க. இங்க அவங்களுக்கு தனி ரூம் இல்ல, கரெக்ட் தானே? இதோ இங்க தான படுத்துறாங்க. அப்படி இருந்தோ அப்ப எப்படி? எது எப்படி? டேய், நீ அடி வாங்க போற சொல்ற. சத்தியமா எனக்கு புரியலடி. டேய், அவங்க ஒரு பிரைவசி இல்லாம எல்லாரும் கூடி சேர்ந்து ஹால்ல தான தூங்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அப்புறம் எப்படா எப்படி? ஓ, நீ அப்படி வரியா? தெரிஞ்சிருச்சா? அப்ப என் டவுட் கரெக்ட் தானே? அதாவது நீ இப்போ என்ன சொல்ல வரன்னா, முல்லை இப்போ பிரெக்னண்டா அப்படின்னு கேக்குறேன். டேய், நீ அதுக்கு மேல இருக்கடா. நான் ஏன்டா அதை சொல்ல போறேன்? அவங்க தான் பிரெக்னண்டா இருக்காங்களே, அதான் தெரிஞ்சிருச்சே. வேற என்னவா இருக்கும் அது? பிரைவசி இல்லாம எப்படின்னு கேட்டேன். லூசு லூசு, இதெல்லாம் போய் யோசிச்சுக்கிட்டு இப்படிலாம யோசிப்ப? டேய், இதென்ன சீரியலா இல்ல சினிமாவா? இது வாழ்க்கடா. ஒரு ஒரு லாஜிக் இருக்கணும்ல. நீ ஏன் அவங்க வாழ்க்கையில போய் லாஜிக் தேடிட்டு இருக்க? கரெக்ட் தான், இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? அதனால தான் கேட்டேன் எப்படின்னு. ஆளப்பாரு.